வணக்கம் நாட்டில் வீட்டில் ஊரில் உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்போல்லாம் பழமொழி ஒன்று சொல்லுவாங்க தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும்னு ஆனால் எந்த ஒரு கட்டத்துலேயும் வழியே தெரியல அப்படின்னா அது வரமா சாபமா சாதாரணமாக கிச்சனில் நம்ம வேலை செய்கிறப்போ கண்டிப்பாக வெங்காயம் தக்காளிலாம் நறுக்குவோம் அப்போ வந்து நைஃப் வேறுபட்டாலே வந்துட்டு நமக்கு ஏதோ ஒரு சின்ன கீரல் காயம் ரத்த காயம்லாம் பார்க்க தான் செய்வோம் இசைக்கு எப்படி மொழிகள் அப்படிங்கிற ஒரு பேரியர் கிடையாதோ அதே மாதிரி வலி அப்படிங்கிறதுக்கும் வார்த்தைகள் கிடையாது மொழிகள் கிடையாது ஏன்னா அவ்வளோ வலிக்கும் அந்த தருணத்தில் நாமெல்லாம் யோசிப்போம் நமக்கு வலியே தெரியாமல் இருந்தால் அது ஒரு வரம் தானே அப்படின்னு நினைப்போம் வழியே தாங்க முடியாத தருணத்தில் நிறையா பெயின் கில்லர்ஸும் எடுத்துப்போம் இப்படி இருக்கிற இந்த உலகத்தில் தன்னால் பெயினே உணர முடியாமலாம் ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர் இருக்கா அப்படின்னு பார்த்தா எஸ் இருக்குங்க அந்த டிஸார்டரோட பேர் கான்ஜெனீட்டல் அனல்ஜீஷியா அந்த மாதிரி ஒரு ரேர் டிஸ்ஆர்டர் இருக்கிற குழந்தைங்க எந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அமெரிக்காவை சேர்ந்த ஸ்டீவன் பீட் அப்படிங்கிறவரும் அவரோட பிரதரும் இந்த ரேர் டிசார்டர்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸ்டீவன் ஒரு நாலு மாத குழந்தையாக இருந்தப்போ திடீர்னு அவரோட நாக்கை அவரே சாப்பிட ஆரம்பிச்சிருக்கார் இது என்னடா அப்படின்னு பதறி போய் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கூட்டிகிட்டு போகிறப்போ டாக்டர்ஸ் வந்து ஒரு கங்கு இருக்கிற சிகரெட்டை எடுத்து அவர் பாதத்துலலாம் வச்சு பார்த்துருக்காங்க ஒன்றுமே எஃபெக்ட் இல்லைங்களாம் அதாவது பெயின் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியல அதுக்கப்புறமா சிரைஞ்செல்லாம் வச்சு அங்கங்கே குத்தி பார்த்துருக்காங்க அதுக்குமே ஒரு ரிசல்ட்டும் கிடையாதுங்களாம் ஸ்டீவன் பீட்டுக்கும் அவரோட பிரதருக்கும் எங்கேயாவது ஆக்சிடெண்ட் நடந்து அவங்க போனே உடஞ்சி அது வெளியே தெரிஞ்சிகிட்டு இருந்திருந்தால் கூட அவங்களுக்கு பெயின்னு ஒன்றும் சுத்தமாக தெரியவே தெரியாது அவர் ஒரு இன்டர்வியூ பண்ணப்போ கூட அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நிறைய தருணங்களில் போன் வந்து உடஞ்சிருக்குன்னு அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது சொன்னாதான் இவங்களுக்கு தெரியவே செய்யுங்களாம் நினச்சி பாருங்களேன் நமக்கு ஒரு இடம் வலிக்குது அதாவது ஒரு இடம் காயப்பட்டிருக்கு அந்த இடம் வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க வலின்னு நமக்கு தெரியறதுனால தான் இந்த இடத்துல வலிக்குது இங்கே எங்கே இந்த ப்ராப்ளம் இருக்குமானே டாக்டர்ஸ்னால கெஸ் பண்ண முடியும் இப்போது உதாரணத்துக்கு ஒருத்தவங்க வந்துட்டு ஆஃபீஸ் போகிறாங்க இல்லை ஃபேமிலி பீப்புள் யாராவது நோட் பண்ணுவாங்க எங்கேயாவது அடிபட்டிருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு தெரிய வரும் ஆனால் இந்த அப்பெண்டிசைட்ஸ் அந்த மாதிரி உள்ளே இருக்கிற அந்த சதை அழுகல் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ளாட் பண்ணவே முடியாது வெளியே இருக்கிறவங்களால் இப்படி வலினா என்னன்னே தெரியாதவங்களும் இருக்காங்க அதே மாதிரி தன்னோடய வலது கை கட்டான ஒரு ஃபேமஸ் கிரிக்கெட்டருக்கு தன்னோடய வலது கை கட்டானப்போ எந்த அளவுக்கு வலி இருந்ததோ அது இன்றைக்கி வரைக்கும் கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டீவன் பீட்டும் அவங்களோட பிரதரும் மட்டும்தான் அதனால் எஃபெக்ட் ஆயிருக்காங்களா இல்லை இன்னும் உலகத்தில் கொஞ்சம் பேர் எஃபெக்ட் ஆகியிருக்காங்க மெயினாக இந்த கான்ஜெனிட்டல் அனெல்ஜிஷியானால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்கள் அவங்களோட நாக்கை அவங்களே சாப்பிட்ருப்பாங்களாம் அதாவது அவங்களோட சின்ன பார்ட் ஆஃப் தி டங்காவது அவங்க சாப்பிட்ருப்பாங்க அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சாப்பாடு இல்லாமல் நம்ம வாய்க்கு கிடைக்கிறது நம்மளோட நாக்கு மட்டும்தானே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்